பிரான்ஸ் நாட்டில் செர்ஜியில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டிருப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் எக்ஸ் சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு செர்ஜியில் சிலை திறக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியா பிரான்ஸ் இடையேயான கலாச்சார நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் திருவள்ளுவரின் சிலை அறிவின் சிகரமாகவும் கம்பீரமாக நிற்பதாகவும் அவரின் திருக்குறள் உலகெங்கும் உள்ள மக்களை நல்வழிப்படுத்தும் விதமாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணமாக இன்று உத்தரப்பிரதேசம் செல்கிறார். வாரணாசியில் உள்ள மகாத்மா காந்தி காசி வித்யாபீத் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 45வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு அவர் பட்டங்களை வழங்குகிறார். இதற்காக வாரணாசி வரும் குடியரசுத் தலைவரை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் பல்கலைக்கழக உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர். இந்தியா நேபாள் இடையே கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் கலாச்சார திருவிழா நடத்தப்பட்டுள்ளது. நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் சார்பில் லும்பினி மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் புத்த பல்கலைக்கழகம் இணைந்து இந்த கலாச்சார நிகழ்ச்சியை December 8 தொடங்கியது. கலை கலாச்சார கண்காட்சிகள், நடனம் மற்றும் புகைப்பட கண்காட்சிகளுடன் உணவு திருவிழாவும் நடத்தப்பட்டது. இந்திய தூதர் நவீன் ஸ்ரீவத்சவா, நேபாள் கலாச்சார அமைச்சர் சுதன் கைரத்தி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மிக்ஜோன் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று சென்னை வருகிறது. வெள்ள பாதிப்புகளை ஏற்கனவே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் வந்து ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். தமிழகத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் பேரிடர் நிவாரண நிதிக்கு 450 கோடி ரூபாயை வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்தது. இந்நிலையில் புயல் மழை வெள்ள சேதங்களை பார்வையிடுவதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில் மத்திய குழு இன்று மாலை சென்னை வருகிறது. தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கையுடன் இணைந்து கூட்டுக்குழு அமைப்பது அவசியம் என மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமது முகாம் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேட்டுப்பாளையத்தில் உள்ள மக்களை சந்திப்பதற்காக இந்த முகாம் அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது என்றார். சென்னை நோக்கி வந்த சரக்கு ரயில் செங்கல்பட்டு அருகே தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதால் ரயில் சேவையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து சென்னை நோக்கி 46 பெட்டிகளுடன் வந்து கொண்டிருந்த சரக்கு ரயில் செங்கல்பட்டு தாலுகா அலுவலகம் அருகே தடம் புரண்டது. இதில் 9 பெட்டிகள் அடுத்தடுத்து தண்டவாளத்திலிருந்து விலகியதால் சரக்கு ரயில் உடனடியாக நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த 50 மேற்பட்ட பணியாளர்கள் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைனின் எரிசக்தி தேவைகள் குறித்தும் உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் இரு நாட்டு தலைவர்களின் சந்திப்பில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹமாஸ் பயங்கரவாத குழு உடனடியாக சரணடைய வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே 66வது நாளாக போர் நடந்து வரும் நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் போரை நிறுத்த கோரி சர்வதேச நாடுகள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இதனிடையே ராணுவ மற்றும் தூதரக ரீதியிலான ஆதரவுக்காக அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை போர் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். அதற்குள் ஹமாஸ் போராளிகள் முற்றிலும் சரணடைய வேண்டும் என்றும் அவர் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். உலகின் மிகப்பெரும் பனிப்பாறையான அண்டார்டிகாவில் இருக்கும் A23A கடந்த 30 முதன்முறையாக கடலை நோக்கி நகர தொடங்கியுள்ளது. இதுகுறித்து புவி மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதனை அசாதாரணமான நிகழ்வு என்று குறிப்பிட்டுள்ள அறிவியல் வல்லுநர்கள் A23A பனிப்பாறையின் நகர்வை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று கூறுகின்றனர். கேலோ இந்தியா பாரா விளையாட்டுப் போட்டிகளை மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 8 நடைபெறும் இந்த போட்டிகளில் 32 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 1400 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் வளிமண்டல கீழுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வளிமண்டல சுழற்சி அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது.